த திங் அரவுண்ட் யுவர் நெக். இது ஒரு ஆப்பிரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி. இதை எழுதியது சிமமாண்டா கோசி அடிச்சே. இந்த ஸ்டோரியுடைய தீம் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இமிக்ரன்ஸ் இன் அமெரிக்கா. த திங் அரவுண்ட் யுவர் நெக், இட் இஸ் அ டைட்டில் ஆஃப் அ கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். அமங் ஆல் த ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் த கலெக்ஷன் கால்ட் த திங்க் அரவுண்ட் யுவர் நெக். த திங்க் அரவுண்ட் யுவர் நெக் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிஸ். அதனுடைய சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரியுடைய ரைட்டர் அடிச்சே. ஷீ இஸ் பார்ன் இன் நைஜீரியா, பட் அவங்களுடைய எஜுகேஷன் எல்லாமே அமெரிக்காவில் இருந்திருக்குது. இந்த ஸ்டோரியுடைய தீம் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி இமிக்ரெண்ட் பீப்புள் இன் அமெரிக்கா. இமிக்ரெண்டாக இருந்ததுக்கப்புறம் அமெரிக்காவில் எந்த அளவுக்கு வந்து அந்த பீப்புள் கஷ்டப்படுறாங்க, ரியலி தே ஆர் லிவிங் ஹாப்பிலி அண்ட் தே ஆர் ரியலி செட்டில் இன் அமெரிக்கா ஆஸ் இமிக்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் இப்போ நான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை எழுதியது அடிச்சே இந்த இயர் 2009. இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அக்குனா. அக்குனாவுடைய அன்கிள் அக்குனா வந்து புரோட்டாகனிஸ்ட் அண்ட் ஷீ இஸ் அ உமன் கேரக்டர் அண்ட் அ ஒயிட் பாய் ஹூ லவ்ஸ் அக்குனா. இந்த ஸ்டோரியோடைய செட்டிங் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனெக்டிகட் அண்ட் நைஜீரியா. இதனுடைய லிட்டரி பீரியட் கண்டெம்பரரி ஆப்பிரிக்கன் டயஸ்பரா. ஒரு நாள் நைஜீரியாவில் அக்குனா இருக்கும்போது, அக்குனா வந்து ஒரு காலேஜ் கேர்ள். ஸோ ஒரு டீனேஜில் இருக்கும்போது அக்குனாக்கு வந்து ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க, பெரிய பெரிய ஹவுஸில் இருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரு கார் அண்டு கன் கையில் வச்சுருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஃபார்ச்சுனேட்லி அக்குனா வந்து அமெரிக்கா வீசா லாட்ரியில் வின் பண்ணிட்டாங்க. அதில் வரக்கூடிய அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணாங்க. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அக்குனாவை ரொம்ப சந்தோஷமாக வழி அனுப்புகிறாங்க. அமெரிக்காவை ரீச் ஆனதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய அன்கிள் அக்குனாவை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேருந்து அந்த அன்கிள் தன்னுடைய வீட்டுக்கு அக்குனாவை கூட்டிகிட்டு போனாங்க. மெயினே அப்படிங்கிற பிளேஸில் அந்த அன்கிளுடைய ஹவுஸ் இருக்குது. அதற்கப்புறம் ஒரு கம்யூனிட்டி காலேஜில் அக்குனா தன்னை என்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்து தன்னோட படிப்பை தொடர்ந்தாங்க. ஒரு பார்ட் டைம் ஜாபாக அங்கே ஒரு கேஷியர் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. காலேஜ் போகும்போது தன்னுடைய ஹேர் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கிட்டதாகவும், அந்த காலேஜில் படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து அக்குனாவோட இங்கிலீஷை பார்த்து ரொம்ப அட்மைர் பண்ணதாகவும் சொன்னாங்க. அதற்கப்புறம் அக்குனாவுடைய அன்கிள் தம் மீது ரொம்ப செக்ஸுவலாக அபியூஸ் பண்ணப்பட்டதாகவும், செக்ஸுவலாக வந்து அக்குனாவை வந்து ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணப்பட்டதாகவும் சொன்னாங்க. அதனால் அன்களுடைய பிஹேவியரை பிடிக்காதனால அங்கே இருந்து கனெக்டிகட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. கனெக்டிகட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு வெயிட்ரஸாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய வெயிட்ரஸ் எல்லாருமே இமிக்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அக்குனா வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. லெஸ் டைமில் தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதாகவும் அந்த ஓனர் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அதற்கப்புறம் ஷீஸ் காட் த ஜாப் ஆஸ் அ வெயிட்ரஸ் அட் த ரெஸ்டாரண்ட். அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய பீப்புளுடைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. அமெரிக்கன் யாராவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணான்னா இன் ரிட்டன் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஒரு ஹெல்ப். இதுதான் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதே மாதிரி தான் அக்குனாவுடைய அன்கிள் வந்து அக்குனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அக்குனாவுடைய அந்த அன்கிள் வந்து அவங்க ஒரு ஃபேவர் எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி எல்லா பீப்புளும் அப்படி தான் இருப்பாங்க. பை த வே, அக்குனா வெயிட்ரஸ் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் கூட அந்த கம்யூனிட்டி காலேஜில் அவங்க படிப்பை தொடர்ந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களால காலேஜில் போய் படிக்க முடியாது. ஸோ லைப்ரரியில் உட்காந்துக்கிட்டு தான் அவங்க ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணாங்க. பார்ட் டைம் ஜாப் வெயிட்ரஸ் ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்த அக்குனா தனக்கு வரக்கூடிய இன்கம் வந்து
நைஜீரியாவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஒரு நாள் பேரண்ட்ஸ்க்கு லெட்டர் எழுதினாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸில் புவர் பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப குண்டாக இருப்பதாகவும் ரிச் பீப்புள் எல்லாம் ரொம்ப மெலிந்து இருப்பதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் ஜாப் முடித்ததுக்கப்புறம் ஒரு லாங் சுவர் வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க அக்குனா. திடீர்னு அவங்க மயக்கம் வந்து கீழே விழுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருந்து நடந்து போகக்கூடிய சில பீப்புள் வந்து அக்குனாக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணதாகவும் சொன்னாங்க. ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து அக்குனா வந்து ஜமைக்காவிலேருந்து வந்த மாதிரியும் அவங்க சந்தேகம் வந்துச்சு. அதனால் ஜமைக்காவிலேருந்து நீங்கள் ஆர் யூ ஃப்ரம் ஜமைக்கா அப்படின்னு கேட்பாங்க அக்குனாவை பார்த்து. ஆனால் அக்குனா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஒயிட் மேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அக்குனாவை பார்த்துக்கிட்டு, நீங்கள் யொருபா அல்லது இக்போ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த ஒயிட் மேனுக்கு எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அக்குனாவை பொறுத்த வரைக்கும் இங்கே அமெரிக்கன் பீப்புள் எல்லாருமே வந்து கண்டர்சண்டிங்காக இருப்பாங்க. பிகாஸ் கண்டர்சண்டிங் இந்த சென்ஸ் ரொம்ப சுப்பீரியராக இருப்பாங்க. தாழ்ந்த மக்களை யாரையும் மதிக்க மாட்டாங்க, புவர் பீப்புளை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து அக்குனா வந்து ஒயிட் பீப்புளை பார்த்தா வந்து அவங்ககிட்ட இம்மிடியட்டாக பேச மாட்டாங்க. அந்த ஒயிட் மேன் வந்து தினமும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவான். அக்குனா கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ இது ரொம்ப ஒரு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸாக வந்துச்சு. அந்த ஒயிட் மேன் தன்னோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான், நான் அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து சீனியராக இருப்பதாகவும் நான் இன்னும் கிராஜுவேட் ஆகலை அப்படின்னு சொல்லுவான். அக்குனா இதை கேட்டோம் ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு கிராஜுவேட் கூட முடிக்கலையா? இந்த அமெரிக்காவில் எல்லாருமே கிராஜுவேட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இன்னும் ஏன் கிராஜுவேட் படிக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி பேசிக்கிட்டு அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ரெண்டு பேருமே ஒரு ஷாப்பிங் போகிறாங்க. அந்த ஷாப்பிங்கில் வந்து பண்ணதுக்கப்புறம் அங்கே நுப்புங்கிற சூப் வந்து அக்குனா வந்து அந்த ஒயிட் மேனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. பட் அந்த ஒயிட் மேன் அந்த சூப்பை குடிக்கும்போதே அவனுக்கு வாமிட் வந்துடுச்சு. ஏன்னா இந்த சூப் வந்து நைஜீரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு நாள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேருமே இருக்கும்போது ஒரு வெயிட்ரஸ் வந்து அந்த ஒயிட் மேனை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஷாங்காயில் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த ஒயிட் மேன் ஆன்சர் பண்ணவே இல்லை. ஆன்சர் பண்ணாததுக்கு அக்குனாக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உங்களுக்கு மனசில் யாரை பிடிக்குமாங்கிறத சொல்லுங்கள் அந்த வெயிட்ரஸ்ட்டை, ஏன் நீங்கள் அமைதியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு பிட்டர் வந்துச்சு. அண்ட் தென் அந்த ஒயிட் மேன் ஒரு நாள் வந்து நைஜீரியாவுக்கு வர விருப்பப்படுவதாகவும் தன்னை கூட்டு போகிறதாகவும் அக்குனாட்ட கேட்குறான். பட் அக்குனா நாட் இன்ட்ரெஸ்டட் டு டேக் த ஒயிட் மேன் டு நைஜீரியா. இன்னொரு நாள் அக்குனா அவர் ரொம்ப கோபமாக இருந்தாங்க அந்த ஒயிட் மேன் மேலே. பிகாஸ் ஒரு நாள் ஒயிட் மேன் கனடாவுக்கு போகிறதாகவும் தன்னோட பேரண்ட்ஸை கூட்டுக்கிட்டு, பட் ஹீஸ் ரெஃப்யூசிங் டு டேக் அக்குனா டு கனடா. அதனால் அக்குனாவுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. ஏன் என்னை வந்து கனடாவுக்கு தன்னோட பேரண்ட்ஸோட கூட்டு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ரொம்ப அழுக்கிறாங்க. உண்மையிலே வந்து அந்த ஒயிட் மேன் என் மேலே வெறுப்பு காட்டுறாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டாங்க. அந்த சமயத்தில் தான் அக்குனாக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரில் தன்னுடைய ஃபாதர் இறந்ததாகவும் உடனடியாக நைஜீரியாவுக்கு வரதாகவும் ஃபியூனரல் வந்து ப்ரிப்பரேஷனுக்காக அவங்க வீட்டிலேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, ஆஸ் அக்குனாவோட ஃபாதர் இஸ் டைட். ஸோ அதை கேட்டு ரொம்ப சோகமாயிட்டாங்க அக்குனா. இந்த விஷயத்தை ஒயிட் மேன்ட்ட சொல்கிறாங்க. அந்த ஒயிட் மேன் ஆல்சோ நைஜீரியாவுக்கு வரதாகவும் அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ணுறதாகவும் சொன்னான். பட் அக்குனாக்கு ஒயிட் மேனை தன்னோட கூட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அக்குனாவை இந்த ஒயிட் மேன் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறான், ஹோப்பிங் தட் அக்குனா வில் ரிட்டன் டு அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு நைஜீரியாவிலேருந்து அக்குனா திரும்ப வருவா அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு அக்குனாவை சென்ட் ஆஃப் பண்ணுறான் இந்த ஒயிட் மேன். இதுதான் இந்த சம்மரி, த திங்ஸ் அரவுண்ட் யுவர் நெக். இந்த இதில் வந்து தீம் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கன் ட்ரீம், மற்ற கண்ட்ரி அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே அமெரிக்காவில் எல்லாருமே ரிச்சாக இருப்பாங்க, அமெரிக்காவில் செட்டில் ஆனால் எல்லோரும் உடனடியாக பணக்காரங்கள் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஆனால் அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு சஃபர் ஆகுவோம், டிஸ்இல்யூஷன்மெண்ட்டு. நம்ம ஒரு தூரத்துலேருந்து நினைப்போம், ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட், அமெரிக்கா எல்லாம்
எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கும். பட் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இந்த இமிக்ரெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு ட்ரபிள் கொடுக்குறாங்க, அதனால் அந்த அமெரிக்கன் ட்ரீம் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆயிடுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரி மூலமாக தெரியுது. ஸோ அமெரிக்கன் ட்ரீம் யாரெல்லாம் வந்து ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டோரி மூலமாக வந்து ஒரு உண்மை தெரியுது. அமெரிக்கன் ட்ரீம் இஸ் ஒன்லி எ ட்ரீம் அப்படிங்கிறது தான்.